TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடந்த 50 நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. 90 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு ஜூலை 13 நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வை 159,887 பேர் எழுதியிருக்கிறார்கள். குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக, இதுவரை இல்லாத அளவில் வெறும் 50 நாட்களில் இந்த முதல்நிலை தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூலை 13 நடைபெற்ற இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் சுமார் 159,887 தேர்வர்கள் தேர்வெடுத்தார்கள். மொத்தம் 90 பணியிடங்களுக்கான குரூப் 1 மற்றும் குரூப் 1A ஆகியவற்றிற்கான இந்த ஒருங்கிணைந்த பணியாளர் தொகுதிக்கான தேர்வு என்பது நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த தேர்வு கடந்த 50 நாட்களில் இந்த தேர்வு முடிவுகள் தேர்வு தாள்கள் திருத்தப்பட்டு தற்பொழுது இந்த தேர்வு முடிவுகள் என்பது விரைவாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1:20 என்கின்ற அளவில் 90 பணியிடங்களுக்கு 20 மடங்கிலான இந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த மெயின் தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரதான தேர்வுக்கான தேதி அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக TNPSC இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை வெறும் 50 நாட்களில் இந்த முழுமையான தேர்வு தாள்கள் முழுமையாக திருத்தப்பட்டு தற்பொழுது தேர்வு முடிவுகளானது இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த இவ்வளவு விரைவாக செயல்பட்டதில்லை என்ற போதும் அடுத்த கட்டமாக தேர்வு தேதிகள் விரைவாக அறிவிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று TNPSC தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.